அருமை தமிழர்களே அன்பான வணக்கம் பலராமனும் கிருஷ்ணனும் கொஞ்ச காலம் ஒரு குருவினிடத்திலே பாடம் பயின்றிருக்கிறார்கள் இவனே கீதாச்சாரியனாக ஆனாலும் கூட குருவினிடத்திலே சீடனாகவும் இருப்பதை பெருமான் காட்டியிருக்கிறார் யார் பணிந்து இருக்கிறார்களோ அவர்கள்தான் தலைமை தாங்கும் தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அதே போல சீடர்களாக இருந்து பணிவாக இருப்பது எப்படி அப்படிங்கிறதையும் பாடம் கற்கிற பொழுதே நமக்கு பாடம் நடத்தி இருக்கிறான் அந்த பரந்தாமன் அறுபத்தி மூன்று நாள்ல ஆய கலைகள் அறுபத்தி மூன்றையும் பெருமான் கற்று விடுகிறானாம் கலைகளுக்கெல்லாம் அவனிடம் இருந்து வந்தது என்பதற்கான அடையாளம் தானே அவன் கையிலேயே புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு கொண்டு இசைக்கலையை இதயத்தை உருக்கும் விதமாக வெளிப்படுத்துகிறான் அவ்வளவு மிக குறுகிய காலத்திலே அத்தனை கலைகளும் கைவரப்பெற்று விடுகின்றன இப்போ சாந்திபணி நிலத்தில் குருகுல வாசம் முடிந்து புறப்படுகிற பொழுது குருவே நான் என்ன தட்சணை தர வேண்டும் என்று கேட்கிறார் கண்ணா என்ன கேள்வி இது நீ என்னிடத்தில் மாணவனாக இருந்ததே எனக்கு தந்த தட்சணை தானே எனக்கு போதும் அப்படிங்கிறப்போ இந்த சாந்தி சாந்திபனியினுடைய மனைவி குரு பத்தினி அந்தம்மா வந்து கொஞ்சம் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க உடனே உள்ளே போய் என்ன விஷயம் சொல்லு கிருஷ்ணன் புறப்படுறான் இப்போ போய் உள்ள கூப்பிட்றியேன்னு இல்லை குருதட்சிணையாக என்ன வேணும்னு கேட்டிருக்கிறானே அதை கேட்கக்கூடாதா அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க இவருக்கு எதை அந்த அம்மா சொல்கிறாங்கன்றது புரிஞ்சு போச்சு சாச்சா அதெல்லாம் அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது சரி உங்களுக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது கொடுத்து வச்சது அவ்வளவுதான் உங்களை கட்டிக்கிட்டே என்ன அப்படின்னு ச ஒரு மனைவி எப்படி புலம்புவாளோ அதே போலத்தான் அங்கேயும் நடக்கிறது ஒரு கணவன் எப்படி வேறு வழி இல்லாமல் சரி என்று தலையாட்டுவானோ அதே போலத்தான் அங்கேயும் நடக்கிறது வெளியில் வந்தார் ஆனாலும் அந்த அம்மாவனுடைய கோரிக்கை நியாயமானது இப்போ அவர் சொல்லுகிறார் கிருஷ்ணா எனக்கு ஒரு மகன் இருந்தான் நீ முடிந்தால் அந்த மகனை எனக்கு மீட்டுத்தர வேண்டும் செய்வாயா அப்படின்னு சொல்லுகிறார் தாராளமாக செய்கிறேன் எங்கே இருக்கிறான் சொல்லுங்கள்னு அவன் பஞ்சஜனன் அப்படின்னு ஒரு அரக்கன் அவனை சாப்பிட்டுட்டு தான் சொல்கிறாங்க உண்மையிலேயே என்ன நடந்துன்னு எனக்கு தெரியல கடலுக்குள்ளே அவன் இருக்கிறானா நீதான் கிருஷ்ணா முடிந்தால் ஏதாவது செய் நான் இதை உங்ககிட்ட நீ செஞ்சே தீரணம்னு சொல்லலை குருதட்சணை வேண்டும் என்ன வேண்டும் கேளுங்கள் நீ சொன்னதுனால் முடிஞ்சா செய் கிருஷ்ணா என்று அவர் சொல்லுகிறார் அவ்வளவுதானே என்று பகவான் கிருஷ்ணன் புறப்படுகிறான் அவன் நினச்சா முடியாதா நேராக கடல்கிட்டக்கு போனான் கருணை கடல் வருகிறதுன்னு தெரிஞ்சவுடனேயே கடல் அரசன் எழுந்து கிருஷ்ணா ஏன் வந்திருக்கான்னு எனக்கு தெரியும் அவன் என்னிடத்தில் இல்லை நிச்சயமாக எங்கிட்ட இல்லை பஞ்சதரன்கிற அந்த அரக்கந்தான் அவன் கூட எனக்குள்ளே போய் ஒளிந்திருக்கிறான் எனக்கே அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியல கிருஷ்ணா அவன்தான் உண்டு விட்டான் அந்த பாலகனை அப்படின்னு சொல்லுகிறான் நேராக கிருஷ்ணன் போகிறான் பஞ்சதரன் சொன்னான் கிருஷ்ணா நான் சாப்பிட்டு செரிமானமே பண்ணிட்டேன் நான் அவன் உடம்பைத்தான் உண்டேன் உயிர் என்னிடம் இல்லை எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியாதான் நான் புரிந்து கொண்டு நேராக யமர்தர்மனை நோக்கி போனான் யமதர்மன் இரு கைகள் கூப்பி கிருஷ்ணா வர வேண்டும் நீ இதுக்காகத்தான் புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறான்னு எனக்கு தெரியும் செய்தி எனக்கு வந்தது ஆனால் உன் பாதங்கள் இங்கு பட வேண்டுமே அப்படின்ற காரணத்தினால தான் காத்து கொண்டிருந்தேன் நீ வந்தது எனக்கு மிகப்பேறு ஆனந்தம் இதைவிட நான் என்ன தவம் செய்ய முடியும் எனக்கு வரமாக நீ வந்திருக்கிறாய் ஆனால் நீ அவனை தேடி வருகிறாய் என்றால் ஓடோடி வரவேண்டும் என்றுதான் என் உள்ளம் தவித்தது யமபுரிக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டுமே என்று பேசாமல் இருந்தேன் பொறுத்தருள்வாய் மாதவா இதோ நீ தேடி வந்தது என்று கொடுக்கிறார் இப்போ என்ன சிக்கல்னா இது வேற சொரூபத்தில் இருக்குது கிருஷ்ணன் பார்த்தானா அன்றைக்கு அந்த பாலகன் எப்படி இருந்தானோ அப்படியே திருப்ப கொடுத்தால்தான் குருவும் அவர் பத்தினியும் மகிழ்வார் என்று அந்த பழைய சொரூபத்தையும் சேர்த்து கொடுத்து அழைத்து கொண்டு போய் குருவினிடம் கொடுத்தான் அப்பொழுது கிருஷ்ணா என் சீடனாக நீ ஆகிவிட்டா இல்லை என்றால் ஒரு குருவுக்கு செய்ய வேண்டிய சகல மரியாதையும் நான் செய்ய கடமைப்பட்டவன் உன்னிடத்தில் நான் பாடம் கற்பதற்கு தகுதி இல்லை குரு என்கிற ஸ்தானத்தின் காரணமாக மற்றபடி நீ அண்டாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இந்த குருவினிடத்தில் சில காலம் இருந்த காரணத்தினாலேயே என் குறை தீர்க்க வந்தாயே கோவிந்தா என்று கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக பேசுகிறார் அந்த தாய்க்கு வாயில் வார்த்தை கூட வரவில்லை தயையே ஒரு வடிவம் கொண்டு தாமோதரனாக எதிரே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கையெடுத்து இருவரும் மானசீகமாக வணங்கினார்கள் பெருமான் நினைத்தால் உலகத்தில் எதுதான் நடக்காது அவன் பேரருளை வேண்டியிருப்போ தேடி வருவான் அந்த தேவர்கள் கொண்டாடுகின்ற தனிப்பெரும் தலைவர் மீண்டும் சந்திப்போ வணக்கம்